ஏடி யாம்டி கொஞ்ச நேரமாவது என்ன டிவி ஒழுங்கா பாக்க விடுறியா? வந்து வந்து மடியில மடியில படுத்து கிடக்க. ஏந்தி யாம்டி? நான் உன் மடியில படுத்துக்கணும் கேட்டா எப்படி வலிக்கும் அப்ப தம்பி உனக்கு தெரியும். ஏந்தி நான் உன் மடியில படுக்கேன்? டெய்லி நீ தானே மடியில மடியில வந்து படுத்து கிடக்க, நான் இன்னைக்கு உன் மடியில வந்து படுக்கேன்டி. சரி சரி வா வா, வந்து மடியில வந்து படுவா, வலிக்க இல்லையான்னு பாப்போம். வலிக்கே செய்யாதுன்னா என்ன உள்ளியா இருக்கேப்பா, நான் படுத்து உனக்கு வலிக்காட்டி. வா, நீ வந்து என் மடியில படு, வலிக்கே செய்யாது. ஏ அம்மா, என்ன ஒல்லியா இருந்துகிட்டு என்ன வெயிட்டா இருக்காப்பா? குண்டுக்கணி குண்டுக்கணி, எந்திடி எந்திடி. இப்போ உனக்கு தெரியுதா எவ்வளவு வெயிட்டா இருக்குது? கொஞ்ச நேரம் வச்சுக்க. நீ மட்டும் டெய்லியா மடியில மடியில வந்து படுத்துக்கிற அந்த டிவி பார்க்கல, அன்னைக்கு நான் உன் மடியில தாண்டி படுத்து டிவி பாப்பேன். இடி எந்திடி, இல்லனா இப்ப அம்மாவை கூப்பிடுவோம் பாத்துக்கோ. எம்மா இங்க பாருமோ, என் மடியில வந்து படுத்து கிடக்கா, என்ன வலிக்குது, இவளை எந்திக்க சொல்லுமா? ஏடி ஒரு நாள் ஆகுது ரெண்டு பேரும் அடி வச்சாம இருந்து டிவி பாக்கல, டிவி ஆஃப் பண்ணி போட்டுங்க வாங்கடி, வேலையை பாருங்க. இது எல்லாம் உன்னாலதான் அமைதியா இருட்டி, இல்லைன்னா இப்ப நம்ம ரெண்டு பேரும் வேலை செய்ய கூப்பிடுவாரு. அமைதியா இரு போட்டி அங்கம்மா. எம்மோ உங்க பார்மாவை எந்திக்கே மாட்டாக்கா, மடியிலேயே கிடக்கா, வந்து எந்திக்க சொல்லுமோ? ஏமா நிக்கியம்மா, எந்திமா அவன் மடியில இருந்து படுத்து கிடக்காத எந்தி. சரி சரிமா, எந்திச்சேன் எந்திச்சேன். எடி இன்னைக்கு உனே பாவம் பார்த்தா கூடுதேன், இனி என்னைக்கே என் மடியில வந்து படுத்து அவ்வளவுதான், அன்னைக்கு ஃபுல்லா நான் அவன் மடியில வந்து படுத்து கிடக்க பார்த்துக்கோ. போட்டி அங்கம்மா. மக்களே லூசி அம்மா கொஞ்சம் வந்து இந்த காயெல்லாம் வெட்டி தர வாட்டி கொஞ்சம். ஏமா டிவி பார்த்துட்டு இருக்கேம்மா, மறைக்காதமா வந்து நின்றுட்டு கொஞ்சம் தள்ளி நில்லாமா. ஏடி நீ ஆம்பி இப்படி படுத்து கிடக்கா, ஒரு பொட்டப்பிள மரியாட்டி இருக்கா, காலை அடக்கொடக்கமா வச்சு நேரா படுத்து கிடட்டி, எங்க கால் இருக்கு பெரிய? நீ போற வீட்டுல ஒண்ணு ஏச தம்பி செய்வான். ஏமா போமாங்க மாற, எதுக்கு எடுத்தாலும் போற வீட்டுல போற வீட்டுலன்னு பேசிட்டே இருமோ. நான் போ வேற வீட்டுக்கு போனாதானே பாப்போம், நான் இந்த வீட்டுலதான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன். பாப்போம் டி, ஒரு வேலையை வீட்டுல செஞ்சு தர மாட்டேன் கழுவ, நான் ஒத்தையில இனிமே காலை ஃபுல்லா உங்களுக்கு கஞ்சி ஊத்திட்டு இருக்கேன் டி. ஏமா உங்க பாருங்கம்மோ, இவா நல்ல ஒல்லியதனமா இருக்கா, இவா ஆனையோ மடியில வந்து படுத்தாளா, என்ன வெயிட்டா இருக்காம்மா, சரியான குண்டுகண்ணி குண்டுகண்ணி. ஏடி லூசி அவளை பார்த்து அப்படி சொல்லாத டி. ஏடி உனக்கு லூசின்னு யார்டி பேர் வச்சா? பேரை பாருங்க, லூசி லூசின்ட்டு யார்டி உனக்கு பேர் வச்சா? ஏமோ எல்லாம் ஒன்னாலதாம்மா, எனக்கு யாமா எப்படி லூசின்னு பேர் வச்சா? உன் ஸ்கூல்லையும் எல்லா அவளும் கிண்டல் அடிச்சிட்டு இருக்காளுவ லூசு லூசுன்னு சொல்லிட்டு, இன்னும் இவளும் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டா, உன்னை யார் எனக்கு லூசின்னு பேர் வைக்கச்சோனா உனக்கு வேற பேரே கிடைக்கலையா? இடி மக்களே அப்படி சொல்லாதட்டி மக்களே, இது நல்ல வெளிநாட்டு ஸ்டைலான பேராக்கும், வெளிநாட்டுலலாம் எல்லாரும் இப்படி தான் பேரை இப்போ லூசின்னு சொல்லிட்டு. நான் அதான் ஸ்டைலாக இருக்கட்டும் என் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் லூசி நிக்கின்னு பேர் வச்சேன், இது தப்பம்மா? அது வெளிநாட்டில் பிறந்தா சரி, நாங்கள் இங்கே தானே பிறந்திருக்கோம், அப்போ எங்களை வெளிநாட்டு ஸ்கூலில் கொண்டு படிக்க வையா? இவ்வளோ எங்கே உள்ள ஸ்கூல்லையே படித்து கிழிச்சிட்டு அழுவோ, வெளிநாட்டு ஸ்கூலு கேட்குறான். யாமே நான் நல்லாதனமாக படிப்பேன், எதுக்கு என்னை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கான்? எம்மோ இவ நல்லா படிப்பாளாம், இவ இங்கிலீஷ்க்கு எத்தனை மார்க்குன்னு தெரியுமாமா? ஜஸ்ட் பாஸ்மா 35 மார்க் எடுத்திருக்கா. இடி லூசி அப்படியாட்டி, என்கிட்ட ஒரு மார்க் எலவலும் சொல்லது கிடையாது, இந்த பக்கத்து வீட்டு பிள்ளைல பத்தி இல்லாட்டி எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கு, நீங்களும் இருக்கலட்டி ஏதாவது படிக்கிறீங்களா? புக் எடுத்து ஃபுல் டைம் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கணும், கொஞ்சம் வீட்டில் இருக்கனால ஏதாவது புக் எடுத்து படிக்கலாம்லாம், எல்லா புக்கும் அங்க மேசைக்குள்ளதான் அடியில கிடக்கு. எம்மோ மேசைக்குள்ள கிடக்கதெல்லாம் அது பழைய புக்குமா, போன வருஷம் நாங்க படிச்ச புக்கு, அதையே திரும்ப எடுத்து படிக்க சொல்லுங்க. நீ என்னத்தையோ ஒரு புக்கை எடுத்து படிக்க வேண்டியதானே, எதுக்கிட்டே வாங்கி அப்படி செல்ஃபிலலாம் அடிக்கடிக்கி வச்சிருக்க புக்கை என்னைக்காவது எடுத்து பார்த்துருக்கியா? எவன் வீட்டுக்கு புக்கு விற்க வந்தாலும் என்னத்தையாவது புக்கை பறக்கி வச்சிருது, ஆனால் ஒரு யாரையும் படிக்கிறதில்லை. எம்மோ அதெல்லாம் டிக்ஷனரிமோ, அதெல்லாம் யார் படிப்பா? அது வந்து ஏதாவது இங்கிலீஷில் நம்மளுக்கு சந்தேகம் இருந்தால் அதில் எடுத்து பார்க்கணும், அதுக்கு தாம்மா அது. எம்மா இவ்வளோ சொல்லுங்க பேர் ஏதாவது வாயில் நுழையுதான், திசுநறி குள்ளநறின்ட்டு என்னத்தட்டியே சொல்லியோ. கேட்டிங்க பாருட்டி அம்மா குள்ள நிறையா முடியாது. எதுக்கிட்டி இப்போ பல்ல கணிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? பெசாம உட்காந்து புக்கை எடுத்து படிங்க, எதையாவது டிவி ஆஃப் பண்ணுங்க, நான் போய் வேலையை பார்க்கட்டும். சரிம்மா சரிம்மா, நாங்கள் அந்த குள்ள நிறைய எடுத்து படிக்கணும்னே, நீ போ. எடி வா படிப்போம், நம்ம குள்ள நிறைய எடுத்து படிப்போமா? ஆ சரிக்கா சரிக்கா, படிப்போம் படிப்போம், தொடங்கு நீ தொடங்கு ஃபஸ்ட்டு. ஒரே செல்லம் கொடுத்து வச்சிருக்காரு, வரட்டு அவர் வீட்டுக்கு, அவருக்கு தான் ஆப்பே வச்சு விளாசனம்.